ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிட்ஸ் ஹேண்ட்பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதை அவங்க மாட்டிக்கவும் செஞ்சிடலாம் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை ஹாஃப் ஆஃப் ஹோல்ட் பண்ணிடுங்க அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலை வச்சு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு விற்று வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதில் வரைஞ்சி வரைங்க அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிடுங்க இப்போ அந்த மார்க் பண்ணதை கட் பண்ணிடுங்க பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஹாஃப் கிடச்சிருச்சு ஸோ இப்போ வந்து அந்த ஹாஃபில் அந்த ஹாஃப் இருக்குல்ல அதில் லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க ரெண்டு என்லையுமே வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிம் பண்ண மாதிரி கிடைக்கும் அதை அப்படியே ஹாஃப் ஆஃப் ஃபோல்டு பண்ணிடுங்க எல்லா சைடுமே எல்லா சைடுமே நீங்கள் ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிக்க போகிறோம் நம்ம மடக்கி வச்சுருக்கோம்ல அந்த இதை மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணுங்கள் அதில் ஒரு இதில் பண்ணாலே நல்லா ரெண்டுமே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஓகே இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்போ இதை வந்து ரெ ரெண்டுத்தையும் இப்படி ஹாஃபாக வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபோல் பண்ணிட்டேன் நல்ல 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 ஒட்டிக்கிச்சு பாருங்கள் பாக்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒன்று மிச்சம் ஆச்சுல அதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் அதை வந்து மார்க் பண்ணிடுங்க இந்த ஹேண்ட்பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் ஒரே ஒரே ஒரு ஷீட் மட்டும் தான் தேவைப்படும் இப்போ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இதை கட் பண்ணிக்கங்க இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே ஒரு ஒரு வாட்டி இப்படி வச்சு பாருங்கள் இப்போ நான் வச்சு பார்த்துட்டேன் பின்னாடி கொஞ்சம் மடுக்கி அங்கே ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேண்ட்பேக் எப்படி வந்து ஃபோல்டாகும் ஃபோல்டண்ட் ஓப்பனிங் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ கீழே வந்து கேர்வாக கட் பண்ணிடுங்க அப்போ தான் க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் கேர்வாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து கர்வாக கட் பண்ணிவிட்டேன் இப்போது இன்னொரு ஷீட் எடுத்து அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுங்க அதில் ஒரு ரேபிட்டோட காது மாதிரி வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச டாய் மாதிரி அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரேபிட் மாதிரி செய்ய போகிறேன் இது நீங்கள் கட் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு உங்களுக்கு கிடச்சிருச்சா அந்த நடுவில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரெண்டுக்காவது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதில் லைட்டாக அந்த எண்டிங்கில் மட்டும் ஃபெவிகால் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிடுங்க கொஞ்சம் ஃபெவிகாலே போதும் நீங்கள் நிறைய போடணுன்ற அவசியம் இல்லை இப்போ அப்படியே அப்படியே அதை தூக்கி ஒட்டிடுங்க அதில் பாருங்க நான் ஒட்டியாச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஹேண்ட்பேக் ரெடி இப்போ நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம் உங்களோட விஷ் தான் நான் இப்போ எல்லாம் ட்ராயிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப க்யூட்டான ரேபிட் ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து அப் அப்படியே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஹேண்ட்பேக் தானே சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட்பேக் மாதிரி வேணா வேணாம் அப்படின்னா இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்மளோட கிராஃப்ட் ஒர்க் இன்னும் முடியல இப்போ நம்ம ஹேண்ட்பேக் பண்ணுறதுக்கு ஒரு நீளமான சேட்டர் ரொம்ப நீளமாக எடுத்துக்கோங்க லென்த்து நல்ல நீளமாக எடுத்தால் தான் ஈஸியாக மாட்டிக்க முடியும் ஸ்லிங் பேக் மாதிரி அதனால் நான் நல்ல நீளமாக எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு எட்ஜ்லேயுமே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டுஜஸ்ட்லேயுமே நான் இப்படி வந்து ஒட்டிட்டேன் பாருங்க இப்போ ரொம்ப ரொம்ப க்யூட்டான ரேப்பிட் ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்காக இருக்குன்னு பாய்